இலங்கையின் சமாதான நடவடிக்கைகளுக்கு மத்தியஸ்தம் வகித்த நோர்வே அரசை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இறுதிக்கட்ட யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக 2006 அந்த நடவடிக்கையிலிருந்து அகற்றியிருந்தார். இதனை அடுத்து நோர்வேக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையிலான உறவுகள் முறிவடைந்திருந்த நிலையில் 2015 ஜனவரி 8 ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை அடுத்து நோர்வே மீண்டும் ஸ்ரீலங்கா குறித்து அதிக அக்கறை செலுத்தி வருவதுடன் ராஜதந்திர உறவுகளையும் புதுப்பித்துக் கொண்டுள்ளது. இதற்கமைய அண்மையில் நோர்வே வெளிவிவகார அமைச்சர் ஸ்ரீலங்காவுக்கு விஜயம் செய்திருந்த நிலையில் இன்று நோர்வே பிரதமர் தனது விடுமுறைக்காக ஸ்ரீலங்கா சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் ஸ்ரீலங்காவில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் நோர்வே பிரதமர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாடவுள்ளதாக அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இந்த தகவலை வெளிவிவகார அமைச்சும் கொழும்பிலுள்ள நோர்வே தூதரகமும் உறுதிப்படுத்த மறுத்துவிட்டன.